வெல்கம் டு மார்னிங் காஃபி. தமிழ் வ்ளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்காட்லாண்டில் இருந்து நாங்கள் ஐல் ஆஃப் முல்லையில் போயிட்டு அங்கே டே 3 ஈவினிங்கில் என்ன செய்தோம் அண்டு டே 4 மார்னிங் என்ன செய்தோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாண்டா அல்லது இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்காட்லாண்ட் ஹாலிடே டே 3 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த வீடியோட கண்டினியூஸ் தான் இது. ஐ ஹோப் பண்ணிட்டோமே. எத்தனை மணிக்கு வந்தாலும் டால்ஃபின் நேற்று ஐல் ஆஃப் மொழியில் வந்து அடிக்கடி டால்ஃபின் வருமாம். நாங்கள் வந்து வெனஸ்டே ஈவினிங் லேண்ட் பண்ணுறோம். டியூஸ்டே ஈவினிங் வந்து அங்கே இந்த இப்போ நாம் காட்டுற அந்த பீச்சில் வந்து டால்ஃபின் வந்துட்டு போயிருக்குது, குரூப் ஆஃப் டால்ஃபின்ஸ். ஸோ எனக்கு வந்து டால்ஃபின் ரொம்ப பிடிக்கும். அது வைல்டாக பார்க்கணுமன்றது என்னோடய ஆசை. பட் என்னால் பார்க்க முடியலை. பெட்டர் லாக் நெக்ஸ்ட் டைம். இதுக்கு பின்னுக்கு வந்து இந்த முள் பத்தை இருக்குது. இந்த முள் பத்தைக்கு எல்லாரும் நடந்து போனீங்கன்னா பீச்சுக்கு, பிறகுமே வந்து சுற்றி வர பீச் தானே, பீச்சுக்குள்ளே பீச் அடிக்க போகிறோம். இந்த பீச் அடிக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒட்டர்ஸ் பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கோம். வேலை போல மணக்குது, அடக்கரை தெரியுது. இந்த புஷுக்களால் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நடந்திருப்போம். 5 மினிட்ஸ் நடந்திருப்போம். இப்போ வந்து ஏதேசம் பேச்சுக்கிட்ட வந்தாச்சு. ஒட்டர்ஸ் என்று சொல்லி, ஒட்டர்ஸ் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ஒட்டர்ஸ் வந்து கடல் நாய் என்று சொல்லி தமிழில் போட்டிருந்துச்சு. பட் எனக்கும் ஷோராக தெரியாது, நானுமே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, பேஷனாக பண்ணுறாங்க. அண்ட் எனக்குமே வந்து வைல்ட் லைஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு ரீசன் நாங்கள் ஐல் ஆஃப் முல்லுக்கு வந்தது. பட் ஒட்டர்ஸ் வந்து நாங்கள் இந்த பீச்சில் நின்று தேடி கிடைக்கவே இல்லை. அதில் ஒரு மம்மி ஒட்டரும் பேபி ஒட்டரும் மட்டும்தான் இதில் இருக்குது. ஒரு தாயும் ஒரு குட்டி ஒட்டரும் தான் இதில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னவே. பட் எங்களுக்கு வந்து கிடைக்கல, அண்டு ஈவினிங் வந்து கிடைக்கல. பட் நோ வரீஸ், நான் உங்களுக்கு ஒட்டர்ஸ் காட்டுறேன் இந்த வீடியோலேயே. இது பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் எல்லா ஹோல்ஸுமே இருந்துச்சு ஆல்மோஸ்ட். கேமராமேன், any photos? ப்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இது யாராவது வந்து கிண்டி விட்டுட்டு போனாங்களா, அல்லது இந்த கடல் தண்ணி அரைச்சரிச்சு அப்படி வந்துச்சா என்னன்னு தெரியல. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நிறைய ஹார்ட் ஷேப்பில் பக்கத்தில் நிறைய ஹோல்ஸ் இருந்துச்சுது. அண்ட் கேமராமேனுக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டாக போனார், பிகாஸ் ஆட்டோஸ் வந்தோடனே ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணது, பட் கிடைக்கல. எனக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்தேன், பிகாஸ் ஆட்டோஸ் நானுமே ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஆட்டோஸை தான் வந்து கடல் நாயன்னு சொல்லினேன். பட் உங்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோஸை பற்றி தெரிய வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள், நான் தனியாக ஆட்டோஸுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். பட் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுமெண்டா மட்டும். அண்ட் இது வந்து அன்றைக்கு ஈவினிங் நாங்களும் ஆட்டோஸை விடுறதா இல்லை. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே, அந்த ஐலக மால் ஃபுல்லாகவே ஆட்டோஸ், சீல், ஒயிட் டெயில் ஈகிள், கோல்டன் ஈகிள், இதுதான் இந்த ஏரியாவுக்கு ஃபேமஸ். ஸோ இங்கே இந்த பீச்லேருந்து திரும்பி டெண்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, திருப்பி கார் எடுத்துக்கொண்டு ஒரு லாங் டிரைவ் மாதிரி போனோம். இதில் அந்த குட்டியாக தெரிகிறது வந்து நாங்கள் ஒட்டர்ஸ்னு நினைச்சோம். பட் அது வந்து சீல், சீல் அந்த மண்டை மட்டும் கடுகு சைஸில் தெரிஞ்சுது. பட் ஃபோட்டோஸுக்கு எதுவும் சரி வரையில்லை. அப்படியே ட்ரை பண்ணிக்கொண்டு இருந்த டைமில் வந்து திருப்பியும் லாங் டிரைவ் அப்படி வந்தப்போ இந்த ஃபோட்டோ ஷூட் ஏரியா மாதிரி இந்த ஒரு ஏரியாவில் ஒட்டோஸ் நின்றுச்சு. பட் அதுவும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துச்சுது. ஆனால் இந்த போட் வந்து பழைய போட், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. யாராவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அல்லது மூவி ஷூட் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து கட்டாயம் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அது நேரில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுது.
பழைய போட் திங்க் ஒரு ரெண்டு மூ ரெண்டோ மூன்று போட் அதில் நின்றுச்சு. இது ஒன்றா மூண்டுமே பழசு, அதுக்குள்ளெல்லாம் தண்ணி உள்ளுக்கெல்லாம் ஏறி பார்க்கலமோ என்னோட எனக்கு தெரியலை. பட் வெளியில் நின்று பார்க்குறதுக்கு பக்கத்தில் நின்று பார்க்கலாம் அதில் இருந்துச்சு. ரிப்பேருக்கு வந்து இப்படி இருக்குதா அல்லது எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகி எதுவும் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி இருந்துச்சா என்னென்னு தெரியலை. அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒன்றும் சைட்டில் போட்டிருக்கல. பட் பார்க்குறதுக்கு அழகாக நல்லா இருந்துச்சுது. ஒட்டர்ஸ் இந்த கடல் நாய் வந்து இப்படியான அந்த கரையோரங்களில் சேரும் சாதியமாக இருக்கக்கூடிய இடங்களில் கூடிய அந்த ஒரு மாதிரி அந்த பாசி எல்லாமே இருக்கக்கூடிய மாதிரி ஹைட் பண்ணக்கூடிய மாதிரி இடங்களில் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கேயும் நின்றுச்சுது. இந்த குருவி வந்து பாருங்கள் அதில் க்யூட்டாக இருக்கும். இங்கேயும் நின்றுச்சுது பட் கொஞ்சம் பூரா நின்றுச்சுது. எங்களுக்கு ஒட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டால் உடனே ஓடிடும். நாங்கள் குட்டீஸோடு போனபடியாக குட்டீஸும் கொஞ்சம் லேட்டானபடியாக டயர்ட் கொஞ்சம் சத்தம் போட வலிக்கிட்டாங்க. ஸோ காரை விட்டு குட்டீஸை கீழே இறக்கையில் பிகாஸ் ஒட்டர்ஸ் ஓடிடுமன்றதுக்காக குட்டி சத்தத்துக்கே ஓடிடும். ரொம்ப ஷையான ஒரு மிரு பிராணி அது. பட் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஷையண்டாலும் அதோடய பற்கள் வந்து அவ்வளோ கூர்மையானது. எப்போவுமே தள்ளி நின்று தான் அதை பார்க்கணுமென்னு சொல்லி சொல்லினோம். அண்ட் ரொம்ப கூர்மையானது. இந்த நண்டு நான் ஒரு வீடியோ வேறு பார்த்தேன். நான் ஸ்னாப்பர் டர்ட்டில் ஸ்னாப்பர் ஆமை இருக்குத்தானே அந்த டேர்ட்டில் வந்து தனியாக ஒரு ஒட்டராக வந்து அது ஃபைட் பண்ணி பிடிச்சி சாப்பிடுது. ஸோ அவ்வளவு கூர்மையான பல், அதுக்கு ஸ்னாப்பர் டோட்டல்ஸை பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு கூர்மையான பல். பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு தினேஷ் வந்து ஒட்டர்ஸ் பார்க்குறேன்ட்டு போய் என்னோடய ஃபோனையும் எடுத்துக்கொண்டு போய் பாவம் ஷூட் பண்ணி தந்தார் இந்த வீடியோ. நானும் போயிருந்தேன் பட் குட்டீஸோடு போகிற வழியாக ரொம்ப பக்கத்தில் போகல. நான் தள்ளியிருந்து சீல் பார்த்து கொண்டிருந்தேன். இது வந்து ஹஸ்பண்ட் ஷூட் பண்ண வீடியோ. ஃபோட்டோஸ் வந்து இதில் வீடியோஸில் பெருசாக தெளிவாக தெரியாது. ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கா பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. நீங்கள் வந்து ஜூவில் போய் ஒட்டர்ஸ் பார்க்குறதுக்கும் அல்ல ஜூவில் போய் ஒரு அனிமலை பார்க்குறதுக்கும் வைல்டாக நீங்கள் அது பாட்டுக்கு அதுன்ற வேலையை செய்ய விட்டுட்டு நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் அந்த மம்மி ஒட்டரும் குட்டி அந்த பேபி ஒட்டரும் ரெண்டுமே நிற்கிது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கிட்ட ஆக கிட்ட போகலாது பிகாஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. அதனால் வந்து கிட்ட போகலாது, கொஞ்சம் தள்ளி நின்று தான் எடுக்க விடும். பட் ஃபோட்டோஸ் நல்லா வந்திருக்குது. ஃபோட்டோஸ் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் இங்கே ஒரு பிரதேசத்தில் வந்து ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வச்சுருக்குறாங்க. அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் இந்த வீடியோக்கு எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். கயிறு கட்டி அதை நாய்க்குட்டி மாதிரியே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதை சரிக்கும் ஒட்டர்ஸ் எப்போவுமே வந்து ஒரு 2-3 மேக்சிமம் ஒரு 4-5 அவ்வளோதான் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். அதை விட நிறைய சேர்ந்துருக்காது. ஒட்டர்ஸ் வந்து கடல்லையும் இருக்கும் ரிவர் சைட்ல இருக்கும். இது வந்து நீர்நிலம் ரெண்டுலேயுமே வாழக்கூடிய ஒரு பிராணி தான் இந்த ஒட்டர்ஸ். நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் முதலே தெரியுமென்னு சொன்னால் கீழே கொமெண்டில் சொல்லுங்கள் எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தால். இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் ஒட்டர்ஸை பற்றி தெரிஞ்சு கொண்டேன். உங்களுக்கும் டீட்டெயில்ஸ் வேணுமெண்டா கேளுங்க, நான் கட்டாயம் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏனெண்டா எல்லா அனிமல்ஸ் எனக்கு அப்படியான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஷேர் பண்ணுறதுல வந்து எனக்கும் அது ஒரு டபுள் ஹாப்பினஸ் தான். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்த ஃபோட்டோஸ். இதுதான் அந்த மம்மியும் அம்மாவும் பிள்ளையும் அழகாக வந்து ரொக்கில் இருந்திருக்குது. தினேஷ் தனியாக அதில் இருந்தபடியாக சத்தம் போடாமல் இருந்தபடியாக அது வந்து ஏறி வந்திருக்கு. இதுவே நான் குட்டீஸோட போயிருந்தால் அவ்வளோதான் ஒரே ஓட்டமாக ஓடி இருக்கும். ஸோ அதனால் நான் குட்டீஸை வச்சுக்கொண்டு அங்கால தனியாக இருந்து சீல் பார்த்து கொண்டிருந்தோம்.
இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷில் வந்து ஒட்டர்ஸை கயிறு வச்சு கட்டி இது ஃபிஷ்ஷிங்க்கு வந்து மீனவர்கள் வந்து ஹெல்ப்புக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் நான் கூகுளில் இருந்து எடுத்தது, இந்த ரெண்டு ஃபோட்டோஸும். ஸோ அதுதான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீல். இதைத்தான் நான் முதல் ஒட்டர் ஒட்டர் நினச்சி நேற்று டே 3 ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அண்டு இதுன்ற தலை மட்டும்தான் தெரியும், கடுகு சைஸில் தெரியும். இது ஓரளவு பக்கத்தில் நின்றுச்சுது, பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. தூரத்தை தெரிஞ்சாலுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணுது, அப்பப்போ ஒட்டி ஒட்டி பார்க்கும் தண்ணிக்குள்ளே இருந்து. அண்ட் அது இதை பார்த்தெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு ரெடியாகி ஆஃப்டர்நூன் போல் ஒயிட் டெயில் ஈகிள் பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடு ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு பஞ்சு கட்டி மாதிரி இருந்துச்சுது. ஆடு வந்து சத்தம் போட்டுக்கொண்டே ஓடி வந்துச்சு. அப்போ குட்டீஸும் வந்து ஆட்டோட மேண்டு கத்திக்கொண்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆட்டை பார்த்த சந்தோஷத்தில் நாங்கள் பாட்டை ஓஃப் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதனால் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பிரச்சனை வரமுன்றதுக்காக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன், வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நான் ரிலீஸ் சாரி. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இருக்கான் பார்த்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவுக்கு நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட நிறைய இருக்குது, நான் பார்ட் 2ல போடுறேன். நெக்ஸ்ட் வீக் வரும் வீடியோ பாருங்கள். அண்ட் பார்ட் 2ல ஒயிட் டெயில் ஈகிள் மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து வேறு நிறைய எல்லாம் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபிஷ் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒயிட் டெயில் ஈகிள், அதுக்கப்புறம் சீலை வந்து பக்கத்தை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய காட்டியிருக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேட் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்.